அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் சூரிய கிரகணம் ஏற்பட்டதை நாம் எல்லாம் அறிவோம். சூரிய கிரகணம் ஏற்பட்ட பின்னர் அந்த கிரகணத்தை பார்த்த நேரத்திலே இஸ்லாமிய சமுதாய மக்கள் இறைவனை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதையும், இந்த நேரத்திலே கிரகணம் சம்பந்தமாக உலகளாவிய அளவில் எந்த மாதிரியான நம்பிக்கை இருக்கிறது என்பதை பற்றிய விஷயத்தை தான் இன்றைக்கு செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக நாம் பார்க்க இருக்கிறோம். கிரகணம் என்று சொல்லக்கூடிய இந்த சூரியனை சந்திரன் மறைக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு பெயரை சூரிய கிரகணம் என்று சொல்கிறார்கள். இந்த சூரிய கிரகணத்தை அது மட்டுமில்லாமல் சந்திர கிரகணம் இது போன்ற கிரகணங்களை வைத்துக் கொண்டு ஏராளமான மூட நம்பிக்கைகளை மக்கள் மத்தியிலே விதைத்து வைத்திருக்கிறார்கள். இதை இந்த நேரத்தில் நம்ம நினைவு கூற வேண்டிய கடமை இருக்கிறது. அப்போ மக்கள் மத்தியில் ஏராளமான மூட நம்பிக்கைகள் விதைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இந்த கிரகணம் என்று சொல்லிக்கொண்டு அதனில் இருந்து ஜாதகத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலையை வந்து நம்ம பார்க்கிறோம். நிறைய மக்கள் மத்தியில் அது இருக்கிறது. அதிகமான மக்கள் மத்தியில் ஜாதகம் பார்க்குறாங்கல்ல, கிரகணத்தை அடிப்படையாக வைத்து ஜாதகம் பார்க்கிறார்கள். சூரிய குடும்பங்களை வைத்து கொண்டு ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு விதமான பெயரை வைத்து கொண்டு ஜாதகம் கணிக்கிறாங்க. ஜாதகம் கணித்து ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், உனக்கு இந்த வாழ்க்கையில் இப்படி சிறப்பு இருக்கும், இல்லை வந்து உனக்கு இவ்வளோ பாதிப்பு இருக்கும்னு சொல்லி இந்த ஜாதகம் பார்க்கக்கூடிய முறைகள் என்பது இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அது எல்லாம் அந்த கோள்களை வச்சு தான், வானுலகத்தில் நீந்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த கோள்களை அடிப்படையாக வைத்து ரொம்ப காலமாகவே இந்த ஜாதகம் பார்த்துக்கிட்டே வராங்க. அந்த ஜாதகம் ஜோசியம் என்றெல்லாம் பார்க்கிறார்கள்ல, இதெல்லாம் உண்மைதானா, இது அறிவுக்கு பொருத்தமானதானா என்று முதல்ல நாம சிந்திக்க வேண்டும். இஸ்லாமிய அடிப்படையில் பார்த்தா இது அனைத்துமே பொய், ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லிடலாம். இஸ்லாமிய மார்க்கம் இதை தெளிவாக, இது மாதிரியான விஷயங்களை தெளிவாக சொல்லி இருக்கிறது. அப்ப அறிவுக்கு பொருத்தமில்லாத இந்த காரியங்களை வந்து ஏராளமான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கிறார்கள். இப்போ அந்த கணிச்சு பார்க்கிறாங்கல்ல, இந்த கிரகணத்தை கணித்து பார்க்கக்கூடியவர்கள் இந்த நேரத்தை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப எல்லாரும் எங்க இருக்கிறோம், லாக்டவுன்ல நம்முடைய வீடுகளில் தான் இருக்கிறோம். பெரிய பெரிய எஸ்டேட்டினுடைய ஓனராக இருந்தாலும் சரி, பெரிய கம்பெனியுடைய முதலாளியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நிறுவன அதிபதிகளாக இருந்தாலும் சரி, பெரிய ஆட்சியாளர்கள்லாம் இன்னைக்கு வீட்டில் தான் அமர்ந்திருக்கிறார்கள். வீட்டில் தான் எல்லாமே இறைவனுடைய ஏற்பாட்டில் உள்ளது. அப்ப நம்ம அந்த இறைவனுடைய ஏற்பாட்டை விளங்கி பொறுமையாக இருந்து அந்த சோதனையை பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாத்துல குர்ஆனிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இது மாதிரியான நோய்கள் குறித்து நமக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறாங்க. பல வம்ச வழியாக செய்து வந்த வியாபாரம் எல்லாம் இன்னைக்கு நஷ்டத்தை அடைந்திருக்கிறாங்க. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பின்னடைவு, பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இன்னைக்கு விளம்பரம் இல்லாமல் போய்விட்டது. எத்தனையோ டி நகரில் எத்தனையோ பெரிய பெரிய விளம்பர எத்தனையோ துணிக்கடைகள் அது எல்லாம் விளம்பரம் பண்ணுவாங்களே, அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன் கோடீஸ்வரர்கள் எல்லாம், பெரிய பெரிய லட்சாதிபதிகள் எல்லாம், இவ்வளோ பெரிய பண முதலைகள்னு சொல்லுவாங்கல்ல, அவர்கள் எல்லாம் ஒவ்வொரு மக்களுக்கும் உனக்கு வந்து ஒரு ஒரு சொல்கிறார் 2020 டாப் ரொம்ப டாப் அப்படின்னாரு. என்ன டாப்பு, மக்களும் கஷ்டத்தில் கிடக்கிறான்,
அவள வெறும் வேதனையில இருக்கறான் துன்பங்கள்ல இருக்கறான் அப்ப எப்படி எதை வச்சு நீ டாப்னு சொன்ன மறைவான விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்ததா ஜாதகம் ஜோசியம் அனில் ஜோசியம் எலி ஜோசியம் எல்லாம் பார்க்கறாங்களே இந்த ஜோசியங்கள் எல்லாம் எதை அடிப்படையாக வைத்து பார்க்கிறார்கள் மறைவான தங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறார்கள் அவனை பத்தி எனக்கு தெரியும் இவனை பத்தி தெரியும் நோய் உலகத்தையே தொற்றிக்கொள்ளும் என்று சொன்னார்களா சொல்லவே முடியல குர்ஆன் அழகாக சொல்கிறது இறைவனை தவிர யாராலும் மறைவான விஷயங்களை சொல்ல முடியாது திருக்குர்ஆன் போதிக்கிறது ஐந்து விஷயங்களை குறிப்பாக ஐந்து விஷயங்களை சொல்கிறது உலகத்தில் உள்ள எவன் வேணாலும் வந்து நீ ஆய்வு பண்ணி பார்த்துக்க முடியவே முடியாது ஐந்து விஷயங்கள் அல்லாஹ்வை தவிர யாராலையும் சொல்ல முடியாது மலை இறக்கி வைக்கக்கூடிய ஞானம் அல்லாஹ்வை தவிர யாராலும் சொல்ல முடியாது மலை எப்பவும் போய் எவனா சொல்ல முடியுதா சொல்ல முடியாது ஒரு பெண் தன்னுடைய வயிற்றில் ஈண்டெடுக்கக்கூடிய குழந்தையினுடைய நிலவரம் யாராலையும் சொல்ல முடியாது யுக முடிவு நாள் எப்போது வரும் யாராலையும் சொல்ல முடியாது குர்ஆன் சொல்கிறது ஒரு மனிதன் என்ன சம்பாதிப்பான் எங்கே மரணிப்பான் யாராலையும் சொல்ல முடியாது அப்படியா இருக்கு பாருங்க அச்சரம் பேசுறாம குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த சம்பவங்கள் நம்ம பார்க்க முடிகிறது ஒருத்தன் எங்க மரணிக்கிறான்னு சொல்ல முடியுதா வெளிநாட்டுல போறான் வெளிநாட்டிலயும் மரணிச்சிருந்தான் எத்தனையோ லாக்டவுன்ல எத்தனையோ ஊர்கள்ல நம்ம எதிர்பார்க்காத மரணங்கள்லாம் இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது பெரிய பெரிய எம்எல்ஏக்கள் பெரிய பெரிய அதிகாரத்துல உள்ளவர்கள் பெரிய பெரிய ஆட்சியாளர்கள்லாம் இன்னைக்கு மரணித்து கொண்டிருக்கிறார்கள் பல இடங்கள் இந்த கொரோனா தொற்றின் காரணமாக அது பலகீனமான உடல்நிலை கொண்டவர்களுக்கு வயதானவர்கள் மரணம் தழுகிறார்களே குர்ஆன் சொல்கிறதே ஒரு மனிதன் எங்கே மரணிப்பான் என்று யாராலையும் சொல்ல முடியாது நீ எப்படா சொல்ற கேக்குது குர்ஆன் கேக்குது உனக்கு யாரா சொல்லி கொடுத்தது நீ என்னடா ஜோசிய நீ என்னடா ஜாதகம் உனக்கு எங்க இருந்துடா அந்த அறிவு வந்துச்சு வானத்திலிருந்து உனக்கு இறக்கப்பட்டதா அறிவு வந்துச்சா இறைவன் உனக்கு சொல்லி கொடுத்தாலும் இவன் எங்க மரணிப்பான்னு எங்க சொல்ல சொல்லப்பட்டதா அழகாக தெளிவாக சொல்கிறது ஒரு மனிதனுடைய மரணம் யாராலையும் சொல்ல முடியாது ஒரு மனிதன் என்ன சம்பாதிப்பான் அழகான குர்ஆனுடைய வசனங்கள் பாருங்க ஒரு மனிதன் நாளை என்ன சம்பாதிப்பான் என்பதை எவராலையும் சொல்ல முடியாதான் நீ பாருங்க உலகத்துல பெரிய பெரிய அதிபர் நாம் பெரிய பெரிய பணக்காரன் நான் பெரிய பெரிய கம்பெனிகள் நான் எல்லா கம்பெனியும் இழுத்து மூடிட்டானே வருமானம் இல்லையே பணியாளர்களை நிறுத்துகிறார்களே ஆயிரக்கணக்கான பேர்களுடைய வேலைகள் போகுது ஒவ்வொரு பகுதிகளிலையும் அப்ப நாளைக்கு என்ன சம்பாதிப்பாங்கிறது ஒரு நாள் சொல்ல முடிஞ்சிச்சா நீ என்ன சாதகம் ஜாதகம் பாக்குற ஜாதகம் பார்த்துக்கிட்டு நேரம் டைம் எல்லாம் குறிச்சு உனக்கு வந்து பெரிய அளவுல உனக்கு பொருளாதாரம் வரும் உன் கம்பெனி இப்படி ஆகிரும் இந்த எலுமிச்சப்பழத்தை அதுல போல இந்த இடத்துல வந்து பில்டிங்கை கட்டு இப்படின்னு ஜாதகம் பார்த்து அந்த நேரம் பார்த்து சொல்றாங்களே அவங்கள எங்க போனாங்க அவர்களுடைய நிலை என்ன சிந்தித்து பார்க்கணும் உண்மையிலேயே இந்த நேரம் இந்த கொரோனா என்ற இந்த பாதிப்பு என்ற ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஜாதகம் பார்க்கக்கூடியவர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அதனால எவ்வளவு பணத்தை இழக்கிறீங்க காசுகளை கொண்டு கொடுக்கறது பணத்தை அள்ளி அள்ளியும் கொண்டு கொட்டுறது அது மாத்திரம் இல்லாம சில நேரத்துல ஜாதகம் ஜோசியம் பார்க்கக்கூடியவர்கள் இடத்துல போய் தங்களுடைய கற்புகளை இழக்கிறது பிள்ளைகளை நரபலி கொடுக்கறது இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா கொஞ்ச நாளைக்கு போன இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் நரபலி கொடுத்தாரு ஒரு சிறுமியை நரபலி கொடுத்து மாட்டினார அவருக்கு தெரியாம தானே போச்சு அப்ப இது ஏமாற்று வேலை இது வந்து பொய்யான வேலை என்பதை நீங்க நாம கவனத்தில் எடுத்து பார்க்க வேண்டும்.
வேதம் மூஞ்சில முழிச்சிட்டேன், இன்னைக்கு நல்ல காரியமே நடக்காது, கெட்ட காரியமா தான் நடக்கும் என்று பெண்களை ஒரு சகுனம் பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக கருதுகிறார்களா இல்லையா? அதே மாதிரி வீடை கருது, இடத்தை கருதுறாங்க. ஒரு முட்டுச்சந்தில் ஒரு வீடு அமைந்து விட்டால் அதுல வந்து பிரச்சனை இருக்கும், அதனால அந்த சந்தில் உள்ள வீடை வாங்கக்கூடாது, இப்படிலாம் இருக்குதா இல்லையா? அப்ப இது எல்லாமே வந்து சகுனம் பார்க்கக்கூடிய இந்த முறை என்பது இஸ்லாம் வந்து தடுத்த ஒரு முறையாக இருக்கிறது. இன்னைக்கு அது யதார்த்தமாக பாருங்க, இதெல்லாம் வந்து என்னன்னா வியாபாரத்துக்காக வேண்டி, காசுக்காக வேண்டி, தங்களுடைய பிழைப்புகளுக்காக வந்து கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு தானே தவிர, இது வந்து எந்த மனிதனுடைய ஆட்களை பார்த்த உடனே ஒரு ஒரு விதவை போனேன்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையில் கெட்டதாக ஏற்படும்னா, அப்போ எல்லாம் பெரிய பெரிய விளக்குகள்லாம் ஏற்றி பெரிய அது இதெல்லாம் பண்ணி பூஜை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி தான் எவ்வளோ காரியத்தை செஞ்சாங்க, கட்டணம் இடிஞ்சு விழலையா, தொழில்கள் நொடிஞ்சு போகலையா, வேதனைகளில் மக்கள் நிற்கலையா, அப்போ அதெல்லாம் வந்து எங்கே போச்சு அது? அப்போ அந்த மாதிரி வந்து சகுனம் பார்ப்பு எந்த அளவுக்கு பாருங்க, பள்ளி விழும் ராசினே வச்சிருப்போம் அந்த காலத்தில், காலண்டரில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி அட்டையில் பார்த்தா பள்ளி விழும் ராசி, பள்ளி கழுத்தில் விழுந்தால், அது வலது கழுத்தில் விழுந்தால் அதுக்கு ஒன்று எழுதி வச்சுருப்பாங்க, இடது கழுத்தில் விழுந்துச்சுன்னா அதுக்கு ஒன்று எழுதி வச்சுருப்பாங்க, தோல்ல தலையில் விழுந்தா உனக்கு மரணம் நிச்சயம் அப்படின்னு எழுதி வச்சிருப்பான், முதுகுல விழுந்தா அதுக்கு ஒன்றும் வாங்க, கெவிலி அடிச்சிச்சுன்னு வைங்க, கெவிலி அடிச்சிச்சுன்னொடனே அதுக்கு ஒன்று சொல்லுவான், வலது பக்கத்துலேருந்து கெவிலி அடிச்சிச்சு, இப்படி வந்து கெவிலி அடிச்சிச்சுன்னா கெவிலி வந்து பள்ளி வந்து தன்னுடைய பெண் பள்ளியை அழைக்குது சவுண்டுக்கு, இல்லை வேற ஏதாவது காரணம் இருக்கும், அது அது காரியத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது இவன் என்ன சொல்றான்னா, பள்ளி சத்தம் போட்டுட்டு, காக்கா சத்தம் போட்டுட்டு, பூனை குறுக்க போயிட்டு இப்படின்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கையில பல அம்சங்கள்ல இதுலேயே தங்களுடைய நேரத்தையும் கழித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்போ இந்த கிரகணம் ஏற்படக்கூடிய இந்த சூழல்ல யாரும் எதுவும் ஒன்று சொல்ல முடியல பாருங்க. ஒருத்தர் சொல்றாரு, அதாவது ஜூன் மாசம், அதாவது சடை சாமியாரும் ஒரு சாமியாரும் ஒரு பையன், ஜூன் மாதம்தான் வந்து கொரோனா உக்கரத்தில் வந்து வரும் அப்படிங்கிறான், ஜூன் ஜூலை ஆகிடுச்சு, ஜூன் அதாவது ஜூன் மாதம்னா அந்த ஜூன் மாதத்தில், அதெல்லாம் தாண்டி போயிட்டே இருக்குது, அது பாட்டுக்கு எக்கச்சமாக போயிட்டே இருக்குது. அப்போ ஒவ்வொரு மாதங்களில் இதை சொல்கிறாங்களே, இதை சொன்னவங்க நாளைக்கு வந்து கேட்டோன்னே எங்களுக்கு தெரியாதுன்றவாங்க, இந்த ஜோசியம் ஜாதகம் பார்க்குறவங்க அதை நம்பி நம்புறவங்க எந்த அளவுக்கு நம்ம குழந்தை பிறந்துச்சுன்னு உடனே அந்த டைம் எழுதுறான். அந்த மருத்துவர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, நாங்கள் வந்து குழந்தை பிறந்து டீ குடிச்சு அதுக்கெல்லாம் பிறகுதான் வந்து உட்காந்து அந்த நேரத்தை எழுதுவோம், அதை வச்சுட்டு தான் நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க, 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சு தான் நீங்கள் நாங்கள் டைமே எழுதுறோம், அதை வச்சு தான் ஜாதகம் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் பிறக்கக்கூடிய டைமுங்கிறதே முதல்ல பொய்யானது, சரி சரியான நேரம் கிடையாது. அப்போ அதை வச்சுக்கிட்டு ஜாதகம் பார்ப்பது, இதே மாதிரி வந்து கணித்து கிரகணத்தை வைத்து கணித்து சொல்கிறாங்களே, இது முழுக்க முழுக்க போய். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கிரகணம் ஏற்படுகிறதில்ல இதை பற்றிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா, இன்னைக்கு கிரகணம் பிரம்மாண்டமாக இருந்துச்சு, நம்ம சென்னை போன்ற எல்லா இடங்கள்லையும் பரவலாக கிரகணம் வந்து பாதி கிரகணம் சூரியனை வந்து ஓரளவுக்கு பாதிக்கு கொஞ்சம் கம்மியாக மறைத்து நிலா வடிவில் அது தெரிஞ்சிச்சு, பெருங்கண்ணில் பார்க்கக்கூடாதுங்க, அந்த ஃபிலிம்லாம் வச்சு பார்க்குறாங்க, தண்ணியில் வச்சு பார்த்தாங்க, எல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சது, மீடியாக்களில் செய்திகள்லாம் வந்துச்சு. இது அந்த காலத்தினுடைய நம்பிக்கை என்ன தெரியும்னா, அந்த சூரியனை பாம்பு தின்றுட்டு, திங்களை பாம்பு தின்றுட்டு சூரியனை வந்து பாம்பு முழுங்கிடுச்சான், முழுங்கிட்டு அப்படி கக்குதான், அதுதான் கிரகணம் என்று பல ஆண்டுகளாக மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் காலத்திலையும் இதே மாதிரி கிரகணம் ஏற்பட்டது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில உள்ளது, இது வந்து பாம்பு அந்த மாதிரிலாம் சொல்லல, மூட நம்பிக்கையே நபிகள் நாயகம் சொல்லவே கிடையாது, பாம்பு முழுங்கிடுச்சு அது பண்ணிட்டு அதனால அந்த நேரத்தில் அது செய்யாத இதை செய்யாத
सापड़कूड़ा वणंगी उलग युग मुड़े अडया उलग अलियो ग्रहण ऐरपोदा उलग अलियो अच्छीकूम इन अंजु भयं इवन अंत तोलगे कली नबी आना ग्रहण इं ग्रहण मूड नंबिक अड़पड़े नया विषय सापड़कूड़ा पड़कूड़ा नया विषयकू विषयते पार्को पाप मुड़ा अब मुड़ अ सूर्य कोल अगे सूर्यन इं वो निला भूमि निला वो सूर्य मरेक वर्द अर्प शक्ति अधिक आगे आना पाती उल्ला निपाटी वा अब निकल मंद्र निकले की ती वा की वो इंप उड़ीपा अलत मिल गोद इंडक अंत उल्ले अक्ति अलग अर्प शक्ति अधिक अलक वो ग्रहण मुड़े वाक अब नी अभी सामपुर अंदर पात अंदमारी अच्छी सकती अर्प शक्ति एरपटीचना कुछ ईर्प शक्ति अधिक इडी तूल तूल नुरी अब इन अब नव ग्रहण अब ग्रहण पाक ग्रहण जादकम पाक नव ग्रहण अब वो ग्रहण पेर वा अब नव ग्रहण मोदी आरंभ काल का सयन का कंपिचर अरीजी अब ओपोदा उलकते इकद नव ग्रहण अब आना इनकी आयु पड़े सुन लवन ग्रहण पदनोर ग्रहण अभी अदा इन ग्रहण इंपद ग्रहण वे इनको जो जादक पातीटा इनकी ग्रहण अंकी वेर पात कंपिचल ओर अंदर अरवल पड़ोद अंत का पाते आना इनकी अरवल पूर्व पदनोट पन्न पदमू ग्रहण कंपिचा मनि आना अंत ग्रहण इधर अलगोल अदमारी पाती रेडायर उलग अलियो अब रोम प्रचार पड़ीटा और काल रेडायर उलग अलिजर उलगम पड़ीटा अब रेडायर पन्न नयन का नेरते कुट नाल डेट पल वर्ड अब अद कालांडर डेट डेटा एलुदाम से एलिटा सर सयिन्स विज्ञानी मायन डेट पटिकटे वह मौत आदि पलांडर इंडम विटरपा उड़े वचिकटे पड़ा मायन कालांडर इतना आंकड़ पे डेट डेट इलाद अदक उलग अलिज अब मिपे पुरलिए कलपिटार मायन कालांडर पत् वर्ष आई உலக அழிவு முடிவை யாரால சொல்ல முடியுமா குர்ஆன் சொல்கிறது யுக முடிவு நாளை யாரால அந்த அஞ்சு விஷயம் சொன்னே யுக முடிவு நாள் உலக அழிவு நாளை யாராலயும் சொல்ல முடியாது எந்த மனிதனாலயும் சொல்ல முடியாது ஓ மனிதனுடைய ஆற்றல்ல அந்த கொரோனா எல்லாம் விலகி போச்சு இல்ல ஓ மனிதன் என்ன ஓ ஆற்றல் என்ன உன்னுடைய பலம் என்ன ஓ கண்ணுக்கு தெரியாத கிருமியை வைத்துக்கொண்டே இன்னைக்கு உலகமே ஆடி நடுங்கி கொண்டிருக்கிறது अब नहीं चल मनि युग मुड़ना विषय अम्मेमेंव मिंदर कष्टपांग लक्षकण मीड़े कष्टपा अवर अधिक जादक पातावें कल्याण मुड़क कल्याण मुड़ा कल्याण मुड़ी इतना मसम जूले मसम कल्याण मुड़ी
ஜூன் மாசம் முடியும் ஏப்ரல்ல முடியும்னு பேசி வச்சீங்கல்ல முடிஞ்சதா வருமானம் வரும்னு சொன்னானே வந்துச்சா 2020 வந்து பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லிச்சே இருந்துச்சா எல்லாம் போய் ஜாதகம் போய் ஜோசியம் போய் ஒண்ணும் கிடையாது அப்ப நல்லா பாருங்க நம்ம எவ்வளவு பெரிய நிர்வாகம் அதாவது ஆண்டாண்டு பாரம்பரியமாக நிர்வாகம் பண்ணிட்டு வந்த பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் இங்க இழுத்து மூடுற நிலையில இருக்கறாங்க பெரிய பெரிய ஹோட்டல் பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் இழுத்து மூடுற நிலையில இருக்கானே அவளோ யாரு அவளோ இத பார்க்க கூடியவன் அப்ப இந்த நேரத்துல இஸ்லாம் வந்து உண்மைப்படுத்துகிறது இஸ்லாம் சொல்லக்கூடியதுல இதெல்லாம் இத பத்தி நீ யோசிச்சிட்டு இருக்காத அல்லாஹ் நினைச்சிட்டு போயிட்டே இரு ரப்புல் ஆலமீன் எல்லாம் செய்வான் அவன் உனக்கு மரணத்தை எங்க விதியாக்கி வச்சிருக்கானோ அங்கதான் நீ மறிப்ப நீ நாளைக்கு என்ன சம்பாதிப்பன்னு இறைவன் உனக்கு விதியாச்சு வச்சிருக்கானோ அந்த வருமானம் தான் உனக்கு கிடைக்கும் அது தவிர ஒரு யாரு என்னமோ ஒண்ணும் பண்ண முடியாது திருக்குர்ஆன் வசனம் சொல்கிறது அல்லாஹும்ம லா மானிய லிமா ஆதைத வலா மூத்திய லிமா மனாத அல்லாஹ் உன்னை நாடி விட்டால் அது யாராலையும் தடுக்க முடியாது அல்லாஹ் ஒன்றை கொடுக்க நாடி விட்டால் அதாவது ஒரு துன்பத்தை கொடுத்தாலும் யார் வந்து அதை வந்து தடுத்து சரி பண்ணிட முடியாது ஒரு இன்பத்தை கொடுத்தாலும் வந்து எதுவும் தடுக்க முடியாது அல்லாஹ்வுடைய கையில தான் எல்லாமே இருக்கிறது இறைவனுடைய ஆற்றல் வல்லமையை இந்த நேரத்துல நம்ம நினைவு கூற வேண்டும் இந்த ஜாதகம் இதுன்னு சொல்லிக்கிட்டு கிளி ஜோசியம் அதை பார்க்கறேன் பால் கித்தாப் நம்ம முஸ்லீம்கள்லயே பால் கித்தாப்பு பார்க்கறேன் நல்ல நேரம் கிட்ட நேரம் பார்க்கறேன்னு ஹசரத்மார்கள் ஏமாற்றுவார்களே ஆனால் அந்த ஏமாற்றுதலுக்கும் சேர்த்துதான் இது அசரத்துமார்களும் ஏமாத்துறாங்க ஒரு காலத்துல பயங்கரமா இருந்தது நல்ல நேரம் கிட்ட நேரம் பாக்குறது அசரத்துமார்களும் பார்த்தாங்க தௌஹீத் பிரச்சாரத்துக்கு ஆரம்பத்துக்கு முன்னால தௌஹீத் பிரச்சாரம் வந்த பிறகு அசரத்துமார்களும் விட்டார்கள் அதிகமான ஊர்கள் இன்னைக்கு இருக்கும் சில இடங்கள்ல அப்ப அவங்க எல்லாம் எங்க போனாங்க எல்லாம் எல்லாம் அல்லாஹ்க்கு தான்ப்பா தெரியும் நமக்கு என்னப்பா தெரியும் மறைவான விஷயம் என்று இஸ்லாம் அழகாக தெல்ல தெளிவாக சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த இந்த விஷயங்களை நாம கவனித்து நம்முடைய வாழ்க்கையில் மூட நம்பிக்கையை விட்டு அகண்டு மனிதனை மனிதனாக பாருங்கள் நபிகள் நாயகம் சொன்னாங்க இன்னமா அன பசுருன் நானும் உங்களை மாதிரி மனிதன் தான் நானும் மனுஷன்தான் நான் வந்து உனக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் மறுமை அடுத்த நாள் என்ன நடக்கும்லாம் சொல்றதுக்கு நான் வரல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக ஒரு மனிதனாக வாழ்ந்து மனிதனாக மரணித்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் இது மாதிரிலாம் பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க அதனால அதை ஒரு பாடமாகவும் மற்ற மக்களுக்கு இதை ஒரு செய்தியாகவும் கொண்டு செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி இந்த செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு